இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் தினத்தை முன்னிட்டு கோவையில் தொற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் தின நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. வருமுன் காப்போம், தொற்றுநோய்க்கு எதிராக போராடுவோம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை ராயல் கேர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் சிவகுமார், GKNM மருத்துவமனையின் மருத்துவர் சத்யமூர்த்தி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவர் நாகராஜ், PSG மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக கருத்தரங்கின் நோக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சத்யமூர்த்தி, தற்போது மிக பெரும் சவாலாக உள்ள தொற்றுநோய்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக இந்த கருத்தரங்கை நடத்தி வருவதாகவும், தற்போது காய்ச்சல் பாதிப்புகள் சிறிய அளவில் இருந்தாலும் மருத்துவர்களை கண்டு பரிசோதிப்பது அவசியம் என குறிப்பிட்டார். குறிப்பாக தற்போது மழை மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலைகளால் தொற்றுநோய்கள் அதிகம் பரவுவதாக தெரிவித்த அவர், இது குறித்த பொதுமக்கள் அதிகம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் சத்யமூர்த்திங்க. நான் வந்து ICCMஓட பிரான்ச் செக்ரட்டரி, அதாவது இந்தியன் சொசைட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் மெடிசன் அதோட பிரான்ச் கோயம்புத்தூர் பிரான்ச்சோட செக்ரட்டரிங்க. நான் வந்து GKNM ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை நிபுணராக இருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ICCM டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த சொசைட்டி வந்து தொடங்கி 30 வருஷம் ஆச்சு. இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது தீவிர சிகிச்சை நிபுணர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா வி செலிப்ரேட் வாட் இஸ் கால்ட் ICCM டே. அதாவது அந்த அன்றைக்கி பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்துட்டு அதோட இந்த வருஷோட தீம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், அதாவது செப்சிஸ்க்கான இதை தான் நாங்கள் வந்து தீமாக எடுத்துருக்கோம். இது என்ன அவுட்ரீச், அதாவது ரீச் பண்ண போதும்னு நினைக்கிறோன்னு சொன்னால், அதாவது இன்ஃபெக்ஷனை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது பப்ளிக்கில் வந்துட்டு அவேர்னஸ் குறைவாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அணுகணுன்றது வந்துட்டு நிறைய தடவை வந்து ஒரு பெரிய இது அவேர்னஸ் இல்லை. அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இது தவிர எங்களோட, அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம், ICUல என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த அதாவது கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால், அதாவது ரொம்பவும் கவலை கடகமாக, அதாவது ஒரு உதிப்பு இல்லாமல் ரெண்டு உதிப்பு இல்லாமல் சில நேரத்தில் எல்லா உதிப்புகளும் ஃபெயில் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து தான் ஐசியூக்கு வருவாங்க. அப்படின்னும் போது முழு நேரமும் ஒரு டாக்டர் அங்கே இருக்கணும். அந்த டாக்டரோட ரோல் தான் நாங்கள், அதாவது ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தால் அந்த பேஷண்ட்டுக்கான எல்லா ஆர்கன்ஸோட சப்போர்ட்டையும் நாங்கள் வந்து ரொம்ப கவனமாக அதை கண்காணிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை கொடுப்போம். இதில் வந்துட்டு ஒரு பல்னாலஜி டாக்டர்னா ஒரு லங் மட்டும் பார்ப்பாரு, கிட்னி டாக்டர்னா கிட்னி மட்டும் பார்ப்பாரு. பட் நாங்கள் என்னென்னா அது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவோம். ஒரு ஆர்கெஸ்ட்ரா எப்படி கண்டக்ட்